ரீசன்ட் வைஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் விஜயதசமி மற்றும் ஆயுத பூஜை திருநாள் நல்வாழ்த்துக்கள். வேட்டையன் திரைப்படம் நேற்று அக்டோபர் 10 உலகம் முழுக்க மிக பிரம்மாண்டமான முறையில் வெளியாச்சு. எல்லாரும் வந்து அவங்கவுங்க கருத்துக்களை முன் வச்சிட்டாங்க. பலர் வந்து படம் நல்லா இருக்குன்னாங்க, பலர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைலான படம்னாங்க, சில பேர் வந்து நல்ல ஒரு கருத்துள்ள படம்னாங்க, சில தரப்பு ரசிகர்களும் வந்து படம் சரியில்லை அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. சரி, அது எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட கருத்துங்க. ஏன்னா நம்ம யாருக்குமே வந்து நீ ஏன்டா அந்த கருத்தை முன் வைக்கிற, நீ ஏன் அந்த கருத்தை சொல்கிற, இந்த ஏன்டா அவனுக்கு படம் பிடிக்குன்னு சொல்கிற நம்ம யாருமே கேட்க முடியாது. ஏன்னா பொதுவாக வந்து ஒரு டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து வாங்கி பார்க்குற அந்த ரசிகர்களுடைய மனநிலை அது அவங்கவுங்களுடைய சொந்த கருத்து. அந்த கருத்துக்களெல்லாம் நம்ம விமர்சனமே பண்ண மாட்டோம் என்றைக்குமே. சரி, நமக்கு வந்து படம் பிடிச்சதா பிடிக்கலையான்றது நம்ம நேற்று தெளிவாகவே சொல்லிட்டோம். படம் வந்து ரஜினிகாந்த் ரசிகர்களை நல்லாவே திருப்திப்படுத்தும், அடுத்த தரப்பு ரசிகர்களை ஓகே பரவாயில்லன்னும், ஒரு சில தரப்பு ரசிகர்களை என்னப்பா படம் அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கும். அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட கருத்து. என்னை பொறுத்தவரை இந்த திரைப்படம் என்பது ரஜினிகாந்துக்காக, பகத் வாசிலுக்காக ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு, அதை ரஜினி ஸ்டைலில் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம நேற்று தெளிவாக ஆழந்திருத்தமாக அழுத்தமாகவே சொன்னோம். சரி, இதெல்லாம் விடுங்க, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, விமர்சனங்கள் கலவையாக வருது, நல்லா வருது, சில பேர் நல்லா இல்லைன்றாங்க, இது எல்லாமே முடிஞ்சு போச்சு நேற்று ஒரு நாளோட. இந்த ஒரு நாள் முடிஞ்ச உடனே அடுத்தது ஜம்பாக எங்கே நம்ம போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய வசூல் என்ன, இந்த படம் தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கு, இந்த படம் உலகம் முழுக்க என்ன வசூல் பண்ணியிருக்கு, படம் ரிலீயான முதல் நாள், அடுத்தடுத்து நாட்கள் விடுமுறை நாட்கள் என்பதனால என்ன இந்த படம் கலெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் பலரது கருத்துக்களாக நிலவுது. உண்மையாக சொல்லிடுறேங்க, படம் காலையிலேருந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் ஓனர்ஸ் யாரெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாருக்கிட்டையுமே அடித்து விசாரித்து கலெக்ஷன் டீட்டெயிலே நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கலெக்ஷன் டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம தமிழ்நாடை பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் நேற்று வேலை நாட்கள் என்பதனால தமிழ்நாட்டில் இந்த திரைப்படம் முதல் நாள் கிட்டத்தட்ட 20-22 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. அதாவது என்னென்னா, நான் சொல்கிறது கிராஸ் அமௌண்ட், நெட்டோ ஷேரோலாம் சொல்லலைங்க. முதல் நாள் இந்த திரைப்படம் தமிழகத்தில் 20-22 கோடி ரூபாய் வரை வசூல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கேட்டேன்னு வச்சிங்களேன், ஒரு 21 ரூபா பண்ணியிருக்கோம்பா அப்படின்னு வார். இன்னொருத்திட்ட கேட்டேன்னு வச்சிங்களேன், ஒரு 22 ரூபா பண்ணியிருக்கோம்னு வார். இன்னொருத்திட்ட கேட்டேன்னு வச்சிங்களேன், ஒரு 19-20 ரூபா பண்ணியிருக்கோம்னு வார். நம்ம மொத்தமாக நம்ம அதனால தான் சொல்கிறோம், அப்ராக்சிமேட்டாக சொல்லிடுறோம். இந்த திரைப்படம் முதல் நாள் தமிழகத்தில் 20-22 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. அடுத்து நம்ம எங்கே பார்ப்போம்னா, நம்ம அண்டை மாநிலமான கேரளா. ஏன்னா தமிழ்நாடு அடுத்தது வந்து பெரிய லெவலில் நமக்கு ஓப்பனிங் தர்றது, அதாவது தமிழ்நாடு படங்கள் ஓப்பனிங் தர்றது எங்கன்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது கேரளா. கேரளாவில் இந்த திரைப்படம் என்ன வசூல் செஞ்சுருக்கு முதல் நாள். கேரளாவில் எப்பவுமே ரஜினி, அஜித், விஜய் இந்த மாதிரி ஆட்களெலாம் பெரிய லெவலில் ஓப்பனிங் இருக்கும், சூர்யா அவர்களுக்கு கூட பெரிய லெவலில் ஓப்பனிங் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த 4 பேருக்குள்ளே தான் அங்கே போட்டா போட்டியும் நடக்கும் இந்த முதல் நாள் அடுத்தடுத்த நாட்களில். அப்படி பார்க்கும்போது கேரளாவில் வேட்டையன் திரைப்படம் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது முதல் நாள். இதை எப்படி நம்ம பார்க்கணும்னா, போன படமான ஜெயிலர் திரைப்படத்தை விட இது கம்மியான வசூல் தான் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எங்கன்னா கர்நாடகா. கர்நாடகாவில் இந்த திரைப்படம் என்ன வசூல் செய்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட கர்நாடகா மாநிலங்களில் மட்டும் அதிகாலை காட்சி நன்றாகவே இருந்தது, அதை தொடர்ந்து வந்த 2 காட்சிகள் சராசரியாக இருந்தது, ஈவினிங் மற்றும் நைட் ஷோ வந்து நல்லாவே இருந்தது அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் நிலவுது. கர்நாடகாவில் மட்டும் முதல் நாள் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. அதை தொடர்ந்து ஏபி மற்றும் தெலுங்கானா, அதாவது ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவில் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. இதை தாண்டி இந்தியாவில் நம்ம எங்கே பார்க்கணும்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, இந்த 4 மாநிலங்களையும் தவிர்த்து இருக்கிற அடுத்த ஸ்டேட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 3.3 கோடி ரூபாய் மட்டும்தான் வசூல் செய்துள்ளது. என்ன காரணம்னா, இந்த திரைப்படம் மல்டிப்ளெக்ஸ், அதாவது வந்து மற்ற மாநிலங்களில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸில் இந்த படங்கள் சரியாக ரிலீஸ் பண்ணலை அப்படின்றது தான் கருத்து. என்ன காரணம்னா, மல்டிப்ளெக்ஸில் சில ரூல்ஸ் இருக்குது. ஒரு திரைப்படம் வெளியாகி 8 வாரங்கள் கழித்து ஓடிடியில் வந்தால் மட்டும்தான் அவங்க மல்டிப்ளெக்ஸில் போடுவாங்க. அப்படி இருந்த சூழலில் இந்த திரைப்படம் வந்து பெரிய அளவில் மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகலை. முதல் நாள் இந்த திரைப்படம் 3 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. இது மட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம பேசிக்கிட்டோமேங்க, இந்தியாவை தவிர்த்து வேறு எங்கேயுமே இல்லையாங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரியும். இந்த இந்தியாவை விட இந்தியாவை தவிர்த்து பெரிய லெவலில் சவுத் இந்தியாவிலேயே மார்க்கெட் வச்சுக்கிட்டாருன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான். நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய ஓவர்சீஸ், அதாவது இந்தியாவை எடுத்துகிட்டு அப்படியே மேப்பில் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளில் ரிலீஸ் ஆன படங்கள், இந்த படங்கள், இந்த படம் வேட்டையின் திரைப்படம் ஓவர்சீஸில் எவ்வளோ வசூல் செஞ்சுருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட முதல் நாள் மட்டும் 40-45 கோடி ரூபாய் வரை வசூல் செஞ்சுருக்கோம் அப்படின்றது தான் இங்கே கருத்தாக நிலவுது.
ஓவர்சீஸ் மார்க்கெட் எப்பவுமே வந்து ரொம்ப பெருசுங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு. ஆனால் இன்னும் சொல்லப்போனால் ஜெயிலர் அளவுக்கு ஓவர்சீஸில் இது பண்ணலை அப்படின்றத பலரது கருத்து. ஆனால் பட் இருந்தாலும் இந்த திரைப்படம் முதல் நாள் 40-45 கோடி ரூபாய் வரை வசூல் செஞ்சுருக்கு அப்படின்றது தான் இங்கே வந்து வெளிநாட்டுகளுடைய நிலைமையாக இருக்குது. மொத்தத்தில் இந்த திரைப்படம் முதல் நாள் எவ்வளோ தான் சார் வசூல் பண்ணியிருக்கோம் உலகம் முழுக்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 80-90 கோடி ரூபாய் வரை முதல் நாள் வசூல் செஞ்சுருக்கோம். இதுதான் வந்து உண்மையான வேட்டையின் திரைப்படத்துடைய முதல் நாள் வசூல். இதுக்கு முன்னாடி பார்த்தோங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலரு லியோ இந்த திரைப்படங்கள்லாம் அபவ் 100 கோடிக்கு மேலேயே வசூல் செஞ்சுருக்கு. இப்போ கோட் திரைப்படம் கூட 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சது அவங்க சொல்லியிருந்தாங்க, பட் அது வந்து பல விமர்சனங்கள் வந்துச்சு அதை விட்டுடலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் வரை வசூல் செஞ்சுருக்கு. அது என்ன, போன வருடங்கள் ரிலீஸ் ஆன படங்கள் அதுக்கு முன்னாடி வந்திருக்கு. நான் சொல்கிறது போன வருடம் ரிலீஸ் ஆன படங்கள் ஜெயிலர் மற்றும் லியோ இந்த திரைப்படங்களுடைய இந்த திரைப்படம் வசூல் கொஞ்சம் குறைவு தான் அப்படின்ற மாதிரி நிலவுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாங்க, ஏன்னா வேலை நாள் ஒன்று வந்துருச்சு நடுவில், அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து 3 நாட்கள் வர்றதுனால நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் ஆடியன்ஸ் இருக்காங்க. மற்ற ஊர்கள் அதாவது வந்து சென்னை சிட்டி கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஊர்கள்லாம் தவிர்த்து மற்ற ஊர்களில் அடுத்தடுத்து 3 நாட்கள் விடுமுறை, அந்த நாட்களில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதாக ஒரு செய்தி இருக்குது. அதனால தான் இந்த பிஎன்சி சென்டர்களில் ஆவரேஜான வசூல் நிலவரம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஈவினிங் மற்றும் நைட் ஷோக்கெல்லாம் நல்லாவே இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 3 நாட்களும் நன்றாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த திரைப்படம் முதல் நாள் 80-90 கோடி ரூபாய் வரை உலகம் முழுக்க வசூல் செஞ்சுருக்கு. இதுதான் முழுமையான தகவல். அடுத்தடுத்து விடுமுறை நாட்கள் 80 நாள், இந்த 3 நாட்களும் சேர்த்து அடுத்தடுத்து ஒரு விடுமுறை நாட்கள் 3 நாட்களும் சேர்த்து 200 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணும். மொத்தத்தில் இந்த விடுமுறை நாட்கள் முடிஞ்சு 4 நாட்களில் கிட்டத்தட்ட 280-300 கோடி ரூபாய் வரை வசூல் செஞ்சுருக்கோம் அப்படின்றதான் இங்கே கருத்தாக நிலவுது. அதாவது நான் சொல்கிறது எல்லாமே டிக்கெட் எல்லாம் கரெக்டாக புக் ஆகிட்டு கரெக்டாக போனால் மட்டும்தான் நான் சொல்கிற கலெக்ஷன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மற்றபடி வந்து இப்போவே வந்து 400-500 கோடி வந்து வசூல் வந்துடலாம் நம்ம சொல்லலை. இந்த இது எல்லாமே நல்லா இப்போ முதல் நாள் போன புக்கிங்கில் 80% போனால் கூட நான் சொல்கிற வசூல் வந்துடும். கிட்டத்தட்ட 280-300 கோடி ரூபாய் வரை இந்த 4 நாட்களில் வசூல் வரும் அப்படின்றதான் இங்கே பல்வேறு எல்லாருடைய கருத்தாகவும் நிலவுது. மொத்தத்தில் இந்த திரைப்படம் வெற்றியா தோல்வியா என்பதை நம்ம கடைசியில் தான் உறுதியாக சொல்ல முடியும். யார் யார் எடுத்திருந்தாங்க, யார் யாருக்கு என்ன ஷேர் வந்ததுன்றதெல்லாம் நம்ம படம் 10-12 நாட்கள் போன பிறகு தான் தெரியும் எந்த அளவுக்கு வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றத. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதுபோல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.